நான் இங்கே உரையாற்ற வரவில்லை. உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து உங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக உங்களில் ஒருவனாக நான் என்றென்றும் உங்களோடு இருப்பேன் என்ற தகவலை உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். இது இன்றைய தினம் இங்கே திரைப்படக் கல்லூரியைச் சேர்ந்த முன்னாள் மற்றும் இன்னாள் மாணவர்கள் கலந்து இங்கே ஒன்று கூடி உங்கள் உணர்வுகளை, தமிழ் உணர்வுகளை இங்கே காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். அதுபோலவே தமிழகம் முழுவதும் உள்ள இன்றைக்கு மாணவர் எழுச்சி என்பது மாநில அரசின் காதுகளுக்கு செய்தி போய் அது மத்திய அரசின் கதவுகளை உடைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. பொதுமக்களும் இன்றைக்கு ஆங்காங்கே தங்களுடைய போராட்டங்களை, தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். முன்னாள் மாணவர்கள் என்று சொல்லக்கூடிய பொதுமக்கள் இந்நாள் மாணவர்களோடு இன்றைக்கு கலந்துவிட்டால் இந்த போராட்டத்தை மத்திய அரசு இராணுவம் கொண்டு கூட அடக்கிவிட முடியாது என்பது தான் மறுக்க முடியாத ஒன்று. கடந்த காலங்களில் கேட்பாரற்று கிடந்த தமிழினம் இன்று கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டது. தூங்கி கிடந்த தமிழினம் இன்று ஓங்கி ஒழிக்க ஆரம்பித்து விட்டது. கல்லூரியிலே படிக்கக்கூடிய ஒரு மாணவன் ஐநாவில் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானம் பற்றி இன்றைக்கு தொலைக்காட்சிகளிலே உரையாற்றுகிறான் என்றான் தமிழன் விழித்து விட்டான். இனிமேல் தமிழனை நீங்கள் எக்காலத்திலும் ஏமாற்றிவிட முடியாது. அதுவே இன்றைக்கு இந்த உலக அரங்கு நமக்கெல்லாம் சொல்லித்தருகின்ற உண்மை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதோ ஒரு அரசியல் சக்தி நமது போராட்டத்தை, நமது எண்ண உணர்வுகளை, சிந்தனைகளை அப்படியே மடிய வைத்து அமுக்கி வைத்துவிடும். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. மாணவர்களின் எழுச்சிக்கும் மக்களின் உணர்வுக்கும் மதிப்பளித்து ஒரு அரசு அவர்களுடைய எண்ணங்களை வெளிக்கொண்டு வர உறுதுணையாக இருக்கிறது என்பதில் யாருக்கும் துளியளவும் சந்தேகம் கிடையாது. இன்றைய காலையிலே செய்தித்தாள்களிலே ஒரு புகைப்படத்தை பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சரவையிலிருந்து வெளிவந்திருக்கின்ற காரணத்தினால் அவர்களது அலுவலகத்திலே பட்டாசு வெடித்து கொண்டாடி இருக்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலும் பட்டாசு வெடித்து கொண்டாடி இருக்கிறார்கள் என்றால் அங்கே காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் பட்டாசு வெடித்தவர்கள் தமிழர்களா அல்லது வேறு யாரேனுக்கும் பிறந்தவர்களா என்ற சந்தேகமே இங்கே எழுகிறது. மனசாட்சியுள்ள, மானமுள்ள ஒரு தமிழ் தாய்க்கு பிறந்தவன் இந்த செயலை செய்திருக்க மாட்டான். ஆனால் அவர்கள் இன்றைக்கு தைரியமாக செய்துவிட்டு இன்றைக்கு தமிழகத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் நாம் இந்த எழுச்சியோடு அவர்களையும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்கிறது. அவர்கள் யார் என்று அடையாளம் காண வேண்டியதும் இருக்கிறது. நேற்றைய தினம் தமிழ் திரையுலகம் சார்பாக ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருந்தோம். இயக்குனர் சங்கத்தின் தலைமையேற்று அதற்கு திரையுலகம் சார்ந்த அனைவரும் கலந்து கொண்டார்கள். அதில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் எடுக்கப்பட்ட ஒரு அவசர முடிவான காரணத்தினால் எல்லா அமைப்புகளுக்கும் கடிதம் மூலம் தகவல் சொல்லி உண்ணாவிரத போராட்டத்திற்கான இடத்தை தேடிக்கொண்டிருந்த போது எங்கும் இடம் கிடைக்கவில்லை. நாங்கள் தேடி சென்ற இடமெல்லாம், கேட்டு சென்ற இடமெல்லாம் இல்லை என்றே பதில் வந்து கொண்டிருந்தது. அதிலும் குறிப்பாக திரைத்துறை சார்ந்த இத்தனை ஆண்டு காலம் தமிழனுடைய பணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரசாத் லேபிளே ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்தை கேட்கிறோம், அவர்கள் தர மறுக்கிறார்கள். தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை என்ற ஒரு இடம் இருக்கிறது, அவர்களும் கேட்கிறோம், அவர்களும் தர மறுக்கிறார்கள். இறுதியாக நேற்றைய முன்தினம் மாலை 5 மணிக்கு தமிழக அரசால் நமக்கு ஒதுக்கி தரப்பட்ட இடம்தான் வள்ளுவர் கோட்டம். கடைசியாக 5 மணிக்கு அவர்களே இடத்தையும் ஒதுக்கி தந்து தமிழக காவல்துறையின் பாதுகாப்பையும் தந்திருக்கிறார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது. தமிழர்கள் ஒன்று கூடிவிட்டோம், தமிழ் உணர்வு ஒன்று சேர்த்து விட்டது நம்மளை. கடந்த கால தவறுகளை நாம் பேசிக்கொண்டிருக்காமல் நிகழ்காலத்தில் செய்ய வேண்டிய சரியை இனிமேல் சரியாக செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம்.
ஆகையால் நேற்றைய தினம் அத்தனை திரைத்துறை சார்ந்த அமைப்புகளும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு விட்டார்கள். ஆனால் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை தன்னுடைய இடத்தையும் தர மறுத்து ஆதரவையும் தர மறுத்திருக்கிறது என்றால் இவர்கள் யார், இவர்கள் எதற்காக இந்த மண்ணிலே அமர்ந்திருக்கிறார்கள், இவர்களை எப்பொழுது விரட்ட வேண்டும் என்ற கேள்வி எனக்கு இல்லை. நேற்றைய தினம் நான் அந்த போராட்டத்திலே இது குறித்து பேசவில்லை. இன்றைய தினம் இங்கே வருவதாக எனக்கு நிச்சயமில்லாத காரணத்தினால் நான் இதை ஒரு போராட்டமாகவே முன்வைக்க காத்திருக்கின்றேன். அதை இப்பொழுது இங்கே திரைப்பட கல்லூரி சார்ந்த நேற்றைய தினம் திரைத்துறை சார்ந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அறிவிக்க மறுத்ததை இன்றைக்கு திரைப்பட கல்லூரி மாணவர்கள் முன்னால் இன்னால் மாணவர்கள் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தில் நான் அறிவிக்க வேண்டியது இருக்கிறது. என்னுடைய மக்களுக்கும் என்னுடைய மாணவர்களின் எழுச்சிக்கும் என்னுடைய தாய் சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை இனி தமிழகத்திலே இருக்கவே கூடாது, இருக்கவும் விடமாட்டோம். அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கேரளத்தையும் கர்நாடகத்தையும் ஆந்திராவையும் சேர்ந்தவர்கள் இருந்து கொண்டு எங்களுடைய பணத்திலே வாழ்ந்து கொண்டு எங்களது பணத்தையே ஏய்த்து எங்களையே ஏமாற்றி இந்த மண்ணில் இருக்கக்கூடிய தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை பிரசாத்லே போன்றவர்களுக்கு இறுதி எச்சரிக்கை. இதில் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை என்பது இனிமேல் இருக்கவே கூடாதுங்க. பிரசாத்லேவுக்கு ஒரு இறுதி எச்சரிக்கை. காரணம் என்னவென்றால் அவர்கள் கடந்த காலங்களிலெல்லாம் நமது தமிழ் திரைப்படத்துறை சார்ந்த அனைவருக்கும் ஏதோ ஒரு வகையில் சிறு உதவியாக இருந்திருப்பார்கள் என்ற காரணத்தினால் இனி வரும் காலங்களில் தமிழ் உணர்வுக்கும் தமிழ் மக்களுக்கும் மதிப்பளிக்காத யாரும் தமிழகத்தில் இருக்கவே கூடாது. நாம் சிறு வயதிலிருந்து படித்து கொண்டிருந்திருப்போம் பி இந்தியன் பை இந்தியன். எனக்கும் அதில் சொல்வதில் பெருமைதான், கொஞ்சம் கூட கூச்சம் கிடையாது. ஆனால் இன்றைக்கும் கூட இப்பொழுது கூட நான் வாகனத்திலே வரும்போது ஒரு மாலை செய்தியிலே தமிழ் மீனவர் நடுக்கடலில் சுட்டுக்கொலை என்ற செய்தியை பார்த்துவிட்டுத்தான் வருகிறேன். இப்படி தொடர்ந்து தமிழர்கள் தாக்கப்படுவதை மத்திய அரசு கண்டுகொள்ளாமல் விட்டுக்கொண்டே இருந்தால் இனி வரும் காலத்தில் நாங்கள் எங்களை இந்தியன் என்று சொல்ல வேண்டுமா, தமிழன் என்று சொல்ல வேண்டுமா என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இந்த உண்ணாவிரத போராட்டம், அறவழி போராட்டம், இன்றைக்கு குளிரூட்டப்பட்ட அறைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் இன்றைக்கு நடு ரோட்டில் வந்து நிற்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் உணர்வு எட்டிவிட்டது. ஏசி ரூமுக்குள்ளேயும் போய் தொற்றுச்சு. இனி யாரும் தமிழனை இனிமேல் பிரித்து வைத்து பார்க்க முடியாது. ஜாதி, மதம், இனம், மொழி என்று எந்த வகையிலும் இனிமேல் எங்களை பிரிக்க முடியாது. எங்களுக்கு இருப்பது ஒரே இனம், அது தமிழ் இனம் மட்டும்தான் என்பதை தெளிவாக இன்றைக்கு உலக அரங்கிற்கு தமிழ் மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு பெற்றாலும் சரி, ஐநா மன்றத்தில் நமக்கு துரோகம் விளைவிக்கப்பட்டாலும் சரி, எங்களது உண்ணாவிரத போராட்டம் அறவழி போராட்டமும் தான் முடிவு பெறுமே தவிர எங்களுடைய உணர்வுகளில் எழுந்துள்ள போராட்டம் இனி என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை கூறி உங்களுக்கு எப்பொழுதும் எந்த காலகட்டத்திலும் நாங்கள் திரைத்துறை சார்ந்தவர்கள் உறுதியாக துணையாக இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் சினேகன் பேசுகிறேன். ஈழத்தமிழர்களுடைய போராட்டம் நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கடந்த 30 ஆண்டுகளாக தமிழ் மண்ணில் வேரோடி கிடக்கிறது. ஆனால் இன்றைக்கு அது உச்சக்கட்டத்தை அடைந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டிய காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறது. உலக நாடுகளெல்லாம் தமிழனுக்கு ஏற்பட்ட இழிவு நிலையை, உலக நாடுகளெல்லாம் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட துரோகத்தை கண்டு கொதிக்கும் பொழுது இந்தியா மட்டும் இன்னும் அனுமதிக்கு தன்னுடைய அமைதியான வஞ்சகமான செயல்களால் எந்த ஒரு பதிலையும் சொல்லாமல் இருக்கிறது. இதற்காக போராடிய எத்தனையோ அரசியல் கட்சிகளும் தமிழ் அமைப்புகளும் தனித்தனியாக போராடிய பிறகும் அதற்கு ஒரு முடிவு வராமல் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்த பிறகுதான் இன்றைக்கு இந்த போராட்டத்துடைய வீச்சு நாடெங்கிலும் பேரெழுச்சியாக ஒரே அணியில் நேர்பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் ஐநாவில் இதற்கான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட போகின்ற இந்த காலத்தில் கூட இன்னும் இந்தியா அமைதியாக இருப்பதுதான் வேதனைக்குரியதாக இருக்கிறது. எனவே உழைக்கும் மக்கள் பிழைக்க வழி கேட்டு 30 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிற இந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்குத்தான் இந்த உண்ணாவிரத போராட்டங்களும் அறப்போராட்ட வழிகளிலும் தமிழன் இன்னும் போராடி கொண்டிருக்கிறான். இது தனிப்பட்ட தமிழனுக்கோ ஈழத்தமிழனுக்கோ ஏற்பட்ட பிரச்சனை அல்ல,
ஒட்டுமொத்த தமிழனுக்கும் தமிழ் இனத்துக்கும் ஏற்பட்ட பிரச்சனையாகவே நாம் கருத வேண்டியிருக்கிறது. காரணம், இன்று நாம் கேட்கவில்லை என்றால் நாளை நம்மளுடைய தலைமுறைகள் கூட தமிழ் மண்ணில் தலை வைத்து படுக்கக்கூடியாத ஒரு நிலைமை இங்கே வந்துவிடும் போல தோன்றுகிறது. எனவே தான் உழைக்கும் மக்கள், உணர்வு உள்ள மக்கள் உண்மையாக அறவழியில் போராடி தனக்கென்று ஒரு உரிமையை, தான் வாழ்ந்த பூமியில் மீண்டும் வாழ்வதற்கு ஒரு உரிமையை கேட்கிறோம். இந்த உரிமையை நிலைநாட்ட உலக அரங்கம் தயாராக இருக்கும்போது உள்ளூர் அரங்கமான மத்திய அரசு இன்னும் ஊமையாக நடித்து கொண்டிருக்கிறது என்பதை தட்டி எழுப்புவதற்காகவே இந்த அடையாள உண்ணாவிரதம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக தமிழன் வெல்வான், தமிழ் வெல்லும், ஈழத்தமிழ் கிடைக்கும், மீண்டும் ஈழத்தில் தமிழன் தலை நிமிர்ந்து நடப்பான் என்ற நம்பிக்கையோடு இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு ஆதரவு சேர்க்கும் வகையால் தான் இங்கே நாங்கள் எல்லாம் குழுமியிருக்கிறோம். நன்றி.